வாசிக்கிறோம், ஆண்டவர் பெசலேயை தம்முடைய ஞானத்தால் என்ன செய்தார்? நிரப்பினார். நீங்கள் யாத்திராகமம் 31:3 God filled Bezalel with the spirit of wisdom. He constructed the tabernacles of God properly as according to the model which was given to Moses. ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற ப்ளூ பிரிண்ட் மோசஸுக்கு தான் கொடுக்கப்பட்டது, பெசலேயேலுக்கல்ல. ஆனால் அந்த வரைபடத்தை தேவன் காண்பித்த பிரகாரமாக இந்த ஆசரிப்பு கூடார வேலை என்பது உலகத்தில் எந்த நிபுணத்துவராலும் செய்ய முடியாத அடிப்பு, அதாவது பொன்னினாலே அடித்து செய்யக்கூடிய அற்புதமான வேலை. அவ்வளவு நேர்த்தியாக அதை செய்தான். தன் அறிவினால் அல்ல, தேவன் கொடுத்த ஞானத்தினால் செய்தான். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த பாபிலோனிய ஞானிகள் எல்லாரை விட 10 மடங்கு சமர்த்தர்களாயிருந்தார்கள். இவர்களுடைய ஞானமான செயல், ஞானமான உரையாடல், ஞானமான காரியத்தை கண்ட ராஜா மென்மேலும் தானியேலை என்ன செய்தான்? உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம ஞானமாய் நடப்போம், கவனமாய் நடப்போம். எபேசியர்ல வாசிக்கிறோம், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து. The wise people will walk wisely, carefully. சாம்சனுக்கு அனாயிண்டிங் இருந்தது, பட் ஹி வாஸ் லாக்கிங் இன் த விஸ்டம் ஆஃப் காட், சோ ஹி வாஸ் என்டாங்கிள்ட் இன் த லஸ்ட், இன் த லஸ்ட் அண்ட் சின், பாவத்திலும் இச்சையிலும் அவன் சிக்குண்டு அடிமையானான். He had the anointing of God, but he was lacking in the wisdom of God. Deva jnanam irundal avan telilalin madiyil poi paduthirupana? Deva jnanam irukkumendral appadi patta paadhil poi irundirukka maata? Jnanam ullavargalai pola kavanamai nadandhu. Jnanam namakku avasiyam, jnanathinal than oru veedu nilai nikkum என்று வசனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஞானத்தில் தேவ ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானம், the sound wisdom is laid up for the righteous people. If you ask it, he will ready to give it. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும் இணக்கம் உள்ளதாகவும் சமாதானத்தால் நிறைந்த, அந்த வசனத்தை கூட வாசித்திருங்களேன், யாக்கோபுக்கு நிருபம் 1:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாய், பாருங்க, முதலாவது சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானமும். இந்த ஞானம் என்னத்தை கொடுக்கு? சுத்தத்தை கொடுக்கு. ரெண்டாவது என்னத்தை கொடுக்கு? சமாதானத்தை கொடுக்குது. சாந்தமும், சாந்தம் இணக்கமும் உள்ளதாயும், இணக்கம் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாய்
இருக்கிறது. இந்த நல்ல குணங்களை தெய்வீக ஞானம் நமக்கு தருகிறது. அதனால இதுவரைக்கும் கேளாம இருந்தாச்சுன்னா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், ஞானம் எனக்கு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. We must ask it. ஞானத்தை ஆண்டவரே தாரும். இதுக்காக நம்மில் பலர் உண்மையாக ஜோமனல்ல, படிப்புக்காக ஜோமனி இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஜபிக்க வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு அப்பொழுது அது என்ன செய்யப்படும்? ஞானம் இருந்தாச்சுன்னா புருஷனிடத்தில் எப்படி எல்லா காரியத்திலையும் நமக்கு நல்ல ஞானம் அது இருக்கு, அது தேவை. ஞானத்தை கேளுங்கள், அது நமக்கு ஆசீர்வாதத்தை தர. தானியல் ஞானத்தை பெற்றதினால்தான் பாபிலோனில் உள்ள எல்லாரை விட சமர்த்தனாயிருந்தான். பாபிலோன் மாநிலம் என்பது பல நாடுகளை ஆட்சி எல்லைக்குட்பட எல்லா ஞானிகளிலும் பிரதான தலைவனாய், ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தான் என்றால் தன் அறிவினால் அல்ல, தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸினால் அல்ல, த்ரூ த விஸ்டம் தட் காட் கேவ் ஹிம். தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால அந்த சிலாக்கியத்தை பெற்றான். அதே ஞானம் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே நம்மை சிறந்து விளங்க செய்வார். நம்முடைய படிப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே நம்மை சமர்த்தர்களாக்குவார், அநேக தேடி வர செய்வார். ஞானம் நமக்கு தேவை. தேவன் கொடுத்த ஞானத்தை வியந்து சேபா நாட்டு ஸ்திரீ சாலமோனிடத்தில் வந்து அவனுக்கு பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் அவள் கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஞானம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் கிரியைகள் யாவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.